நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு. நான் எப்படி ஐயா சொல்றது? பரவாயில்ல, சொல்லலாம், உட்கார். இரு, கூப்பிடுறேன். ஐயா, அந்த பொண்ணு காஃபி கேட்டது கொண்டு போனேன், ஆனா அந்த பொண்ணை காணாம், இந்த கடுதாசியா இருந்தது. அன்புள்ள ஐயா, ஆதரவு காட்டியதுக்கு நன்றி. ஏற்கனவே ஒருவரை விரும்பி விட்டதால் உங்கள் மகனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மன்னிக்கவும். இப்படிக்கு உங்கள் ஆசையை பூர்த்தி செய்ய முடியாத அவலை. நீதாமா என்ன மன்னிக்கணும்? மகன் மேல இருந்த பாசத்தினால உன் மனசை புரிஞ்சுக்காம என்னென்னமோ கேட்டுட்டேன். கர்த்தரே, அந்த பெண்ணுடைய ஆசையை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். ஐயா, என்னை பார்த்ததும் நான் வந்தது நல்ல நேரம் சொன்னீங்க. ஆனா இப்ப நடக்க வேண்டிய நல்ல காரியமே நின்னு போச்சு. என்ன மன்னிச்சிருங்க, நான் வர்றேன். நெல்லுப்பா, நீ என்ன செய்ய முடியும்? எல்லா ஆண்டவன் கட்டளப்படிதான் நடக்கும். ஏதோ பெரிய கதைன்னு சொல்லி அந்த விவரம் என்ன சொல்லு? என் அப்பா அம்மா அவ ரெண்டு பேரும் கொண்டுட்டாங்க பாபு. அவங்களை பழிவாங்கத்தான் வந்திருக்கேன். யார் அவ? எனக்கு தெரியாது, ராமுக்கு தான் தெரியும். ஆனா அவங்கள வர்த்த இந்த ஊர்ல தான் இருக்கா. அது ஆதாரம். இதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. இது அவன் தாய் போட்டோன்னு நினைக்கிறேன். வீடு வீடா தேடுவேன். இந்த போட்டோ எந்த வீட்டில் இருக்கோ அதை வச்சு அந்த பாவியை கண்டுபிடிப்பேன். என் தாய் தகப்பனை துடிக்க துடிக்க கொண்ட அந்த பாவியை. வேண்டாம் தம்பி, வேண்டாம். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். முடியாது. என் தாய் மீது சத்தியம் பண்ணி வந்திருக்கேன். அதை நிறைவேற்றாம இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். சரி சரி, நீ ரொம்ப ஆத்திரம் வருகிறேன். முதல்ல இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோம். பீட்டர், சாப்பாடு எடுத்து வை. வா, வராமு, வா. எப்படி உட்கார்? நீ சாப்பிடு, நான் இதை வந்துடுறேன். நீங்க ஐயா, இந்த கோட்டை கட்டிட்டு வந்துடுறேன். பீட்டர், ரெண்டு பேருக்கு வேண்டியது கவனி. இந்த வர கரையும் நெஞ்சில வச்சு பாதகன பிள்ளையா கொடுத்துட்டியே கர்த்தாவே, அவனை பலியாக விட்டுறாத. அதுக்குள்ளே சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. சரி. ராமுவை ஏமாத்தவே முடியாது போல இருக்க. பீட்டர், நான் சொல்லி அனுப்புற வரைக்கும் ஜானிய வீட்டுக்கு வர வேண்டாம் சொல்லு. வந்த உயிருக்கு ஆபத்து சொல்லு. சரி சார். ஜானி, டாடி பொண்ணு சரின்னு சொல்லிட்டாளா? அவன் வீட்டை விட்டே ஓடிட்டா. அப்படியா? அது இருக்கட்டும். உன் கைக்கு இருந்த சங்கிலி எங்க? ஏன்பா? அதை கையில எடுத்துக்கிட்டு உன் உயிரை பறிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கிறான். பெத்த மனசு கேட்காம உன்னை இங்க வர வேண்டாம் இப்பதான் சொல்லி அனுப்புறே. அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அவங்க என்ன கொல்லணும்? அவனுடைய தாய் தகப்பனை நீ கொலை செஞ்சிருக்கா. இதுவரைக்கும் நீ பெண் பித்தனா குடிகாரனா மட்டும்தான் அழைச்சிட்டு இருந்த. இப்ப வேண்டா கொள்ளக்காரனாவும் மாறினேன். கொடுக்குற பணம் செலவுக்கு பத்தாம போறதால கொலையும் வேண்டா செஞ்ச. கொள்ளையடிக்கு போன இடத்துல கொடுக்க மறுத்ததுனால என்ன கேட்ட ஆஸ்தி வித்து கொடுத்துருக்கடா. இந்த சொத்து வித்தா எனக்கு பத்து நாள் செலவு செலவு வந்தாடி. பாவி, இப்படி சண்டாலே நான் பிள்ளையா பெத்த? அதை விடுங்க தாடி, நான் கொலை செஞ்சதுக்கு யார் சாட்சி? அவங்க வளர்த்தாங்களே அந்த நன்றி உள்ள நாய். அதையும் சேர்த்து கொண்டுட்டுமே, அது சாகல. அதை கூட்டிக்கிட்டு போ. அவங்க மகன் உன்னை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கிறான். ஜானி, உன் உண்மைக்காக சொல்றேன், உடனே இங்கிருந்து ஓடிப்போ. டாடி, ஜானி அந்த நாய் வந்திருக்கிறான். அது உன்னை பாக்குற போதா? நம்ம காட்டு பங்களா இருக்க ஒரு வழி. சீக்கிரம்
மன்னிக்கணும், என் ராம மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. ராமு, ஏன் சண்டை போட்ட? அப்படின்னா ராமு இதுக்கு சொந்தக்காரன் நீ பார்த்தியா? அப்போ அந்த கொலைகார பாவிகள் இவனும் ஒருத்தனா? ஐயா நீங்க போய் சொல்லுங்க, ஓடி போனது பூனை இல்ல மனுஷன் தான். அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க. அவன் யாரு இப்ப எங்க இருக்கான்? வந்தது போனதான். இந்த நாயை நம்புற என்ன நம்ப மாட்டேங்கிற? ஆமா, ஏன்னா இதுக்கு நண்பர போல நினைச்சு நயவஞ்சகமா நடக்க தெரியாது. போதும், என்ன சந்தேகப்பட்டது போதும். எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு. ஓடி போனது பூனையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னால் நிறுத்தினா இல்லையா? Thank you.